வணக்கம்மா. இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் வீட்டில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளை எப்படி கண்ணும் கருத்துமாக ஒழுக்கமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இப்போ சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடிச்சிக்கிட்டு இருந்த சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர். நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இப்போ சின்ன அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இவர் ஆரம்பத்தில் தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்தில் தான் இவர் வந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கிழக்கு சீமையிலே இப்படி நிறைய படங்களில் அவர் வில்லனாக தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கிறாரு. அந்த பையன் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு வாலிப பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து ரூமில் அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கார். அது அந்த தகப்பனுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, தெரிஞ்சதோ தெரியலையோ நமக்கு தெரியாது. ஆனால் வன்கொடுமை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து தன்னுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பு இப்படி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்கார். அது கடைசி காவல்துறைக்கு தெரிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்தில் சிறையில் போட்டாங்க. இப்போது இந்த கொரோனா டயத்தில் அந்த தகப்பன், அதான் சூரியகாந்த் அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வயசும் ஆயிடுச்சு, அதோட சக்கரை சத்து வேறு, சுகர் கம்ப்ளைண்ட் வேறு இருக்குது. இந்த சமயத்தில் கொரோனா டயத்தில் வெளியவும் வர முடியாது. அதனால் சாப்பாட்டுக்கு கூட, ஏன்னா அந்த பையனுக்காக வேண்டி இருந்த காசெல்லாம் செலவழிச்சிருக்கார். அந்த பையன் நல்லா இருக்கும்போதும் ஊதாரித்தனமாக செலவழிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஜெயிலுக்குள்ளே போன பிறகும் எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காசை வீணாக செலவழிச்சிருக்காரு. இப்போ வெளியவும் எடுக்க முடியல. இப்போ அவருக்கு சாப்பாட்டுக்கும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய யூடியூப்பில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னென்னா, அப்போ தான் நமக்கு ஏதாவது பெரிய நடிகர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இது பாவம் கிடையாது. ஏன்னா பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்தா இப்படி தான் வரும். காசை வந்து ஊதாரித்தனமாக பிள்ளைகள் செலவழிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். பெற்றவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெரியும்போது அந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்க்குறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, சரி நமக்கு தான் காசு நிறையா வருது இல்லை, கல்லூரி எப்படியும் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டா அந்த பிள்ளைங்க தருதலையாக போய் இப்படி தான் கடைசி ஜெயில் கம்பியை எண்ண வேண்டியது இருக்கும். அவங்க காசையெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும். கடைசி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அந்த நேரம் யாருமே இறக்கப்பட மாட்டாங்க, பாவம் இவர் அப்படின்னு சொல்லி யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த சம்பவத்தையே நான் சொல்கிறேன். அவர் நடிகர் மட்டும் இல்லை, நிறைய இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு வந்து கையில் காசு வந்து பெற்றவங்க கஷ்டப்பட்டு கூட அவங்க இஷ்டத்துக்கு செலவழிக்கிறதுக்கு தராங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பீர் அடிக்கிறதுக்கும் இந்த மற்ற போதை வசதிகளை எல்லாம் பயன்படுத்துறதுக்கும் அவங்க பழகிட்டாங்க. எல்லாமே உழைக்கிறதுக்கும் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கும் பெற்றவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்போட பிள்ளைங்க தாய் தகப்பனும் வந்து நல்ல கண்டிஷனோட பிள்ளைகளை இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பருவத்தில் வளர்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க வந்து தீமையான பழக்கத்துக்கு அடிமையாகவே மாட்டாங்க. நினச்ச நேரம் அவங்க என்ன பொருள் கேட்குறாங்களோ அதை கேட்ட உடனே வாங்கி கொடுத்து, ஐயோ நம்ம கொடுக்கலைன்னா அழுகிறானே, இதை முரண்டு பிடிக்கிறானே, சரி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பிள்ளைங்க மனசில் பசுமரத்தை ஆணி போல் நம்ம முரண்டு பிடிச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான வழிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. உழைக்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும். அதுக்காக வேண்டி தாய் தகப்பனாகிய ஒவ்வொருவரும் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்ந்த, இல்லைன்னா எல்லா பெற்றவர்களும் இந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்கலைன்னா கடைசி காலத்தில் கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.